தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்களின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே கேட்டு வருவது, உங்கள் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கான பிள்ளைகள் நாங்கள். வாக்கு வருது வரவில்லை, அதை பற்றி என்றைக்குமே நாங்கள் கவலைப்பட்டதில்லை. என் மக்களின் வாழ்க்கையை பன்னெடுங்காலமாக வறுமை ஏழ்மையில் ஆழ்ந்து தோய்ந்து அவதிப்படுகிற அல்லுறுகிற என் அருமை சொந்தங்களை இதிலிருந்து மீட்க முடியாதா, காக்க முடியாதா என்கிற ஏக்கம்தான். உலகில் பல்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியல் அதிகாரம் நிர்வாகத்தை வாசித்து நேசிக்கிற பிள்ளைகள், நம்மை விட வளங்கள் குன்றிய நாடுகள், ஒவ்வொரு வளத்தை வைத்துக் கொண்டு எப்படி அந்த நாடுகள் தன்னிறைவு அடைகிறது, பொருளாதாரத்தில் மேம்படுகிறது, தொழில்துறையில் வளர்ச்சி அடைகிறது, வறுமை ஏழ்மை இல்லாது செழுமையாக வாழ்கிறது என்பதையெல்லாம் உற்று கவனிக்கிற உங்கள் பிள்ளைகள், இவ்வளவு வளங்கள், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம், எல்லாவற்றுக்கும் மேலாக மனித வளம், இவை எல்லாம் வைத்திருக்கிற என் நாடு ஏன் இவ்வளவு ஏழ்மை வறுமையில் சிக்கி திணறுகிறது, தவிக்கிறது? இதையெல்லாம் சிந்திக்கும் போது கோபம் வராமல் எப்படி போய்விட முடியும்? இங்கே ஒரு சிக்கல் இருக்குது, ஒரு பிரச்சனை. நமக்கதுக்கு பிரச்சனை, நமக்கதுக்கு பிரச்சனை என்று எல்லோரும் விலகி நிற்பதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனையாக மாறி நிற்கிறது. இது என் பிரச்சனை, இது உன் பிரச்சனை, இது நம் பிரச்சனை, நம் நாட்டின் பிரச்சனை என்று எப்போது எண்ணுகிறோமோ அன்றுதான் இதற்கு ஒரு விடிவு பிறக்கும். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, நாம் ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. ஒரு கட்சியை மாற்றி இன்னொரு கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதால் இங்கே என்ன நடந்திருக்கிறது, நடந்துவிட போகிறது. நம்முடைய கோட்பாடு என்பது அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். நாம் அரசியல்வாதிகள் அல்ல, லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. பழுதாய் போன கட்டடத்தில் சன்னக்கட்டையை பேத்து கதவை மாற்றி சீர்திருத்த வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள் என்பதை என்னிலும் இளையோர் எதிர்கால தலைமுறையை ஒரு புரட்சிகர தலைமுறையாக மாற்றி படைக்க நிற்கிற என் தம்பி தங்கைகள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையே தவறாக இருக்கிறது, மாற்றணும், அமைப்பை மாற்றணும். ஒரே ஒரு உதாரணம், அமைப்பை எப்படி மாற்றுவது? அது பலமுறை அண்ணன் பேசிட்டு, இப்போது இந்த விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் தேவையில்லை என்கிறேன். இது அவசியமற்றது. இந்த தேர்தல் யார் காசிலே நடக்கிறது? மக்கள் காசிலே. இங்க என்ன நடந்து விட போறது? இந்த ஒரு தேர்தலில்
யார் வென்றாலும் என்ன நடந்தது, ஒன்றும் நடக்க போறதில்லை. பல கோடிகளை கொட்டி அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து ஒரே தொகுதியை முற்றுகையிட்டு வேலை செய்து பல நூறு கோடிகளை கொட்டி, இது ஒரு கலாச்சாரம், இது ஒரு கேவலம், கேடுகட்ட ஒரு நிலை. அப்ப என்ன செய்யலாம்? மக்களை தொந்தரவு பண்ணாத, மக்களின் காசை வீணடிக்காத, இவ்வளவு காவலர்கள் நின்று வேலை செய்ய வேண்டியது இருக்கு, பத்து நாள் எல்லா வேலையும் விட்டு வந்து நாங்க இங்க கிடக்க வேண்டியது இருக்கு, தங்க இடம் இல்ல, ஆக்கிரமிப்பு, சாப்பிட பொருள் இல்ல, ஒன்னும் கிடைக்கல, எங்க படுத்துங்கிறது, எங்க இருக்கிறது, பணம் வைத்திருக்கிறவர்கள் முதல்ல ஆக்கிரமித்துக் கொள்கிறார்கள், விடுதிகளை மண்டபங்களை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார், நாங்கள் எங்க படுக்கிறது, தெருவில் படுத்து வேலை செய்யறதா? அப்ப இந்த முறையை மாத்தணும், என்ன செய்யலாம்? இடைத்தேர்தலே வேண்டாம். அப்ப என்ன செய்யலாம் சீமான்? ஐயா, புகழேந்திக்கு அடுத்தபடியாக வாக்கு பெற்றவர் யார்? அவர் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார், அதற்கு அடுத்தபடியாக போட்ட அவர் மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாக்கு செலுத்திய ஒரு லட்சம் வாக்கு, 20,000 வாக்கு, 50,000 வாக்கு வென்றிருக்கிறாரா? அடுத்து வந்தவர் 150,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரா? அந்த வாக்கும் மதிப்பு மிக்கது. அவர் மீதும் நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜனநாயகத்தை மதிப்பது, மக்களின் ஒவ்வொரு வாக்கையும் மதிப்பது உண்மை என்றால், ஐயா புகழேந்தி இல்லை, அடுத்த இடத்தில் வந்தவர் யாரோ அவரை இடைக்கால சட்டமன்ற உறுப்பினர் என்று அறிவிப்பதுதான் அமைப்பு மாற்றம். அப்படி அறிவிச்சிருந்தா என்ன ஆகும்? இரண்டாவது இடத்துல எந்த கட்சி வந்தது, அவர் சட்டமன்றத்துக்கு போயிருப்பாரு, மக்கள் நிம்மதியா இருப்பான், வேலைக்கு போவான். என்ன உங்களுக்கு கிடைக்கிற அந்த சாராயம், சாப்பாடு, இந்த 10,000-15,000 காசு கிடைக்காது, அதுதானே? இந்த காசு முதல்ல என் மக்கள் ஒன்று தெரியணும், இந்த பணம் யாருடையது, இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வருகிறது. அறிவார்ந்த தமிழ் சும மக்கள் உன்னை கவனிக்கணும். இப்ப என் தம்பி பாண்டியன் பேசும்போது கல்லுக்கடை இருக்கும்போது கலப்படம் வந்துருதுங்கிறாங்க. அப்ப இந்த டாஸ்மார்க் வைக்கிறதுலாம் என்ன, தூய மதுதானா? அதெல்லாம் கலப்படம் இல்லையா? அதெல்லாம் ஹான்ஸ், ஹான்ஸை கலக்கி விற்கலையா? அதிலெல்லாம் ஊத்துறது இல்லையா? அதெல்லாம் தூய, அப்படியே தூய சாராயம், நாட்டு மக்களின் மீது நன்மை வச்சு காய்ச்சிருங்க. அப்ப கள்ளச்சாராயம் எப்படி வந்தது? கல்லுக்கு தடை இருக்கு, கல்லு சாராயத்துக்கு, கள்ளச்சாராயத்துக்கு தடை இல்லை. இது ஒரு நாடு. பாண்டியன் சொல்லுகிறார், கள்ளுக்கடையை திறந்தால் கலப்படம் வர வாய்ப்பு இருக்குதுன்னு. நான் ஆட்சியில் அமர்ந்தவொன்னே ஒருத்தனை கலந்துற சொல்லு பாக்குறேன், அவன் கலக்க மாட்டான். ஒரு நேர்மையாளன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் ஊழல் ஏது, லஞ்சம் ஏது, கலப்படம் ஏது, திருட்டு ஏது, கொலை ஏது, கொள்ளை ஏது, தொலைச்சு பெறுவான். நான் கமிஷன் கேட்டா தானடா நீ வாங்க வேண்டிய நிலைமை வரும். நான் கேட்டா தானே லஞ்சம் பெற்றா என்றால் பணி, நீ பணி இடைக்கால பணி நீக்கம், பணியிட மாற்றம் கிடையாது, பணி நீக்கம், நிரந்தர பணி நீக்கம். வீட்டுக்கு போகும் முதலில் ஒன்று செய்வேன், நீ கையேந்தி கையூட்டு, ஊழல் லஞ்சம் பெற வேண்டிய தேவை இல்லாத ஒழிப்பேன். முதல் எப்படி ஒழிப்பேன்? ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பேன்? ஆக சிறந்த கல்வியை தரமாக, சரியாக, சமமாக என் மக்களுக்கு கொடுத்துருவேன். அதுல ஏழை, பணக்காரன், அந்த சாதி, இந்த சாதி, நொந்த சாதி, ஒரு கர்மமும் கிடையாது, எல்லாருக்கும் கல்வி. ஒரு உருவாயிருந்து ஒரு கோடி கல்வி வரை, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம். தனிப்பெரும் முதலாளிகளின் கல்வி நிறுவனங்களை மூடுவது அல்ல எங்கள் வேலை, போட்டியிடுவது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரம் அரசு ஆக சிறந்த கல்வியை கொடுக்கிறதா, தனிப்பெரும் முதலாளி கொடுக்கிறானா? சண்டை. தோற்றுபவார்கள். இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்தால் முடியாதது ஒரு முதலாளி கொடுப்பான் என்றால் அரசு தோற்று போனது என்பதை நீ அறிந்து கொள்ளணும். நடக்கவே நடக்காது. ஆக சிறந்த கல்வியை உலகத்தரத்தில் கொடுப்போம், பிறகு 1 ரூபாய் வரை, 1 கோடி மருத்துவமனை என் குடிகளுக்கு. அது 90 வயசு அப்பத்தாலா இருந்தாலும் சரிதான்,
அவள் இந்த தேசத்தின் தாய், அவளுக்கு மருத்துவம் தரமான சரியான சமமான மருத்துவம். மக்களுக்கு எதற்காக பணம் தேவைப்படுகிறது? பெருமகனார் அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்கிறார், நம் மக்களுக்கு அதிகப்படியாக பணம் தேவைப்படுவது கல்வியும் மருத்துவம் தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டதால் தரமான கல்வி தரமான மருத்துவத்தை பெறுவதற்கே அதிக பணம் தேவைப்படுகிறது. அதற்கு தேவைக்கு அதிகமாக பொருள் ஈட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, அதனால் கையேந்த வேண்டிய தேவை உருவாகிறது. இந்த நிலையை ஒழித்தால் 10,000 சம்பளம் என்றால் அதை செலவு பண்ண உனக்கு செலவழிக்க முடியாது, ஏன்னா உனக்கு செலவு இல்லையே. அந்த நிலையை உருவாக்கணும். கலப்படம் யாரு செய்வா? 10 லிட்டர் தான் கல் இறக்க முடியுதுன்னா அது 20 லிட்டர் ஆக்குறதுக்கு கலப்படம் செய்வாங்க. அது தேவையில்லை என்று முடிவெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. நீ உரிய விலையை கொடுத்து கொள்முதல், என் தங்கை சொல்ற மாதிரி அரசு பணி. பணம் ஏறுவது குறிப்பிட்ட சமூகம், சட்டிபானை செய்வது குறிப்பிட்ட சமூகம், முடி திருத்துவது ஒரு குறிப்பிட்ட சமூகம், துணி வெளுப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம், மீன் பிடிப்பது ஒரு குறிப்பிட்ட சமூகம். இதை மாத்திர தாண்டா புரட்சி, இதை மாத்தணும். என் பாண்டி ஏறி இறக்குனாதான் கல்லும் பதனியும் வருமா? நீ ஏறி இறக்குனா வராதா? வரும். எப்ப வரும்? அது அரசு பணினா போட்டி விட்டு வருவேன். 400 பேர் பொறியியல் படித்த 400 பேர் வாயில் காவலர் வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிக்கிறான், அதை சட்டசபையில் பேசுகிறார்கள். 400 பேர் இன்ஜினியர்ஸ் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள், வாயில் காவலர் வேலைக்கு என்று. அவ்வளவு வேலையின்மை இருக்கு. நாங்க உங்க பிள்ளைகள் கெஞ்சிரோம், உன் வாழ்விடத்திலேயே அரசு பணியை தர்றேங்கிறேன். எங்க பனை மரங்கள் அடர்த்தியா இருக்கோ அங்க தொழிற்சாலையை போடுறேங்கிறேன். பதனியில் இருந்து கருப்பட்டி பணம் கற்கண்டு அவன் தம்பி விட்டுட்டான் பாண்டிய, பணம் கிழங்கு, பணம் பலத்திலிருந்து மிட்டாய். உலகத்தில் ஒரு மரம், ஒரு உயிர் தன் உடலில் எல்லா பாகங்களையும் மானுட பயன்பாட்டுக்கு தருதென்றால் அது பனை மட்டும்தான். என தென்னையின் உடம்பு பயன்படுவதில்லை, பனையின் உடம்பும் பயன்படுது. எங்க ஊர்ல பரம் பல மரப்பாலங்கள் பனை மரத்தை குறுக்க போட்டுதான். மச்செல்லாம் நாங்க பனை மரத்தை செதுக்கி வைரம் பாய்ந்த மரத்தை வச்சுதான் எங்க வீட்டுல இன்னும் எங்க வீட்டு மச்சு நெல் கொட்டுற மச்சு பனை தான். உலகம் இயற்கை உணவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. என் உடன் பிறந்தவனே, உங்கள் அண்ணன் வந்தா ரேசக்காடி ரேஷன் கடையில வெள்ளச்சக்கரை அது பேனிட்டு கருப்பட்டி வெள்ளம் தான் விநியோகம் பண்ணுவேன். நான் வரும்போது ரேஷன் கடையை மூடிடுவான், ஏன்னா உணவு மானியத்தை ஒழிக்கிறான். நான் வரும்போது வேற கடையை திறப்பேன். எப்படி? நெய்தலங்காடி, மருதமங்காடி, குறிஞ்சி அங்காடி என்று அங்கங்க திறந்து என் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுப்பேன். நெய்தலங்காடி என்ன மீன் நானே பிடிப்பேன். தான் சொந்தமா படகு வச்சிருக்கேன், நான் பிடிக்கிறேன், பிடிச்சு எனக்கு வித்துரு. நான் ஏற்றுமதி செய்யணும் உலக நாடுகளுக்கு. தமிழ்நாடு அரசு ஆக சிறந்த உணவுகளை ஏற்றுமதி செய்யும். நெய்தல் அங்காடி, மருதம் அங்காடி, அரிசி, தக்காளி, வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாம் நான் விற்கிறேன். உனக்கு வந்து வாங்கிட்டு போக சோம்பேறித்தனமா இருக்க? அமேசான், இந்த சுகி, சுமோட்டோ, அந்த அரிசி, அப்பா ரெண்டு பிரியாணி எனக்கு ஆர்டர் பண்ண, இவனெல்லாம் தூக்கிட்டு நானே வச்சிருப்பேன். படித்த இளைஞர்களுக்கு நானே மோட்டர் பைக் கொடுப்பேன், நானே அதுக்கான வண்டி வாங்கி கொடுப்பேன். நீ சொல்லிட்டு வச்சுக்கோ, ஒப்பந்தம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஐயா எனக்கு 1/2 கிலோ கீரை, கொஞ்சம் கீரை, 1 கிலோ தக்காளி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருவான். நீ காசு கொடுத்துட வேண்டியதான். நீ தான் உழைக்க சோம்பறி பெண்ணத்தனப்பட்டு வெளியேறிட்டியே, வெளியேறிட்டியே. பனையில இருந்து கல்லு, கல்லுல காய்ச்சற கருப்பட்டி அதிக விலைக்கு போகுது. பதநீர்ல சுண்ணாம்பு தேய்க்கிறது கூட கலப்படம்ங்கிறவன், துளி கூட கலப்படத்தை விரும்பாத இவன் தன் தாய்மொழியில பிறமொழி கலந்து கலந்து பேசிட்டு இருக்கிறான்.
பால்ல தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, எண்ணெயில தண்ணி கலந்தா வாங்குறது இல்ல, மசாலால செங்கல் பொடியை கலந்தா வாங்குறது இல்ல, அரிசியில கல் கலந்தா வாங்குறது இல்ல, எதுலையும் கலப்படம் பிரிக்காது. தன் சாதி தவிர வேற சாதிக்கிட்டு போற, தன் மதம் தவிர எதுலையுமே கலப்படத்தை விரும்பாத இந்த இனம் உயிருக்கு நிகரான தன் தாய்மொழியில் பிறமொழியை கலந்து கலந்து பேசுது. இங்கிலீஷ் சமச்சுக்கறி தான் கொடுமை. இது ஒரு சபிக்கப்பட்ட இனமாக, ஒரு சிதைந்து அழிந்து போன சமூகமாக மாறிடுச்சு தமிழ் சமூகம். கள்ளுக்கடையை இவர்கள் திறக்க மாட்டார்கள், திறக்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் வியாபாரம் வீழ்ந்துவிடும். டாஸ்மார்க் வியாபாரம் வீழ்வது, இவர்கள் காய்ச்சுகிற ஆலையில் இருந்து இங்கே இந்த டாஸ்மார்க் கடைக்கு கொண்டு வருகிற சரக்கெல்லாம் இவர்கள் காய்ச்சுவதுதான். மொத்தமாக ஒரு குவாட்டர் அவங்க காட்சி போத்தல அடைக்கிறதுக்கு அவங்க செலவு பண்றது 12 ரூபாய் தான், 9 ரூபாய் 12 ரூபாய் இவ்வளவுதான். ஆனால் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார்கள் பாருங்கள், கொள்ளை லாபம் ஈட்டுகிறார்கள். என் அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறியணும், நீங்கள் வரம் கேட்பது தேவதைகள்கிட்ட இல்ல, பிசாசுகள்கிட்ட கேட்கிறீங்க, அதான் பிரச்சனை. நீங்கள் எதிர்பார்ப்பது பிசாசுகள்கிட்ட. நீங்கள் தேவதையிடம் வரம் கேட்டால் அது தரும். என்ன வரம் வேண்டும்? தெய்வத்திடம் கேட்க வேண்டும் அல்லது தேவதைகளிடம் கேட்க வேண்டும்? நீங்கள் பிசாசிடத்திலே சாத்தானுகளிடத்திலே வரம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் கொடுப்பார்கள் கள்ளச்சாராயம், குடிச்சு செத்தால் 10 லட்சம், அதெல்லாம் பிசாசுகளின் வரம். அதுதான் இவர்களின் ஆட்சி முறை. இவர்களால் தரமான பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த முடியாத காரணம், தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை வைத்திருப்பதே இந்த ஆட்சியாளர்கள் தான். அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தி விட்டால் அங்கே இவர்கள் வியாபாரம் படுத்துவிடும். எனக்கு ஒரு மயிரும் இல்லை, எவன் விழுகிறான் போறான், என் நாட்டு மக்களின் நலன் தான், வருவேன், அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்துவேன். மருத்துவம், எவன் மருத்துவனை திறந்தா என்ன மூணு, என் மருத்துவமனை தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தரமா இருக்கும். என்ன தமிழன் நடத்துகிற அரசு, தமிழன் உலகத்திலே தலை சிறந்த இனத்தின் மக்கள், அறம் சார்ந்து வாழ்ந்த மக்கள், அறம் சார்ந்து வாழ்ந்தவன். எப்படின்னு சொல்ற, அறம் சார்ந்து வாழ்ந்தவன். மனுநீதி சோழன் இருந்தானா இல்லையா மறந்துரு, கற்பனை கதை வச்சுக்க, கதடா வச்சுக்கடா. ஒரே மகன் இளவரசன் மாட்டு கண்ணுக்குட்டியை, பசுமாட்டு கண்ணுக்குட்டியை தேர்காலில் இடறி இறந்து போகுது, அது ஏத்தி செத்து போகுது. வாசல்ல ஆராய்ச்சி மணி கட்டி வச்சிருக்கான், இப்போலாம் அப்படி இருக்கான்னு பாரு, கட்டி வச்சிருக்கான். பசுமாடு வந்து தன் கண்ணுக்குட்டி இறந்ததுக்கு நீதி கேட்டு மணி அடிக்குது. உடனே அரசு வந்து என்னன்னு கேட்கிறான், இந்த மாதிரி தேர்காலில் சிக்கி அந்த பசுவின் கண்ணுக்குட்டி இறந்துருச்சுன்ட்டு மாட்டுக்கு நீதி சொல்லணும்னு நினைக்கிறான். தன் ஒரே மகனை அதே தேரை ஓட்டி அதே தேர்ல ஏத்தி சாகடிச்சிடறான். இது நடந்திருக்குமா நடந்திருக்காதா அதை விடு, கதை. ஆனாலும் தமிழன் கதையிலும் மாட்டுக்கு நீதியை சொன்னான் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். அதனால அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவர்கள் நாம். நீ இவ்வளவு வரலாறு படிச்சுவாயே, எல்லா நாடுகளையும் படையெடுத்து வென்ற தமிழின முன்னோர்கள், குறிப்பாக அருண்மொழியும் அவன் மகன் அரசேந்திரனும், எந்த நாட்டையாவது தமிழின மக்கள் தமிழின முன்னோர்கள் அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்றான் பாப்போம், கிடையாது. போவான் கொடியேத்துவான், இது என் ஆளுகைக்கு உட்பட்ட நாடு, நீ எனக்கு கப்பங்கட்டு, நீ ஆண்டுக்க வந்துருவான். அப்படிதான் இலங்கையும் விட்டுட்டு வந்தான் நம்ம பாட்டன் அருண்மொழி, அப்படிதான் மலேசியா சிங்கப்பூரில் கடாரத்தில் போய் கடாரம் வென்று கொடியை திருவிட்டு வந்த தாய்லாந்து, பல நாடுகளை வென்றான். ஆனால் நம்மை படையெடுத்து வீழ்த்தியவர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். அப்படி ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டம், அதன் நீட்சியை பார்க்கணுமா, அதன் நீட்சியை பார்க்கணுமா? நம்முடைய தலைவருக்கு வா, தனி தமிழில சோசியலிச குடியரசு அமைப்பது ஒரு கனவு. சிங்களன் தன் வான்படை வைத்து செஞ்சோலையில் குண்டை வீசி
61 பச்சிலம் குழந்தைகளை கொண்டான். நம்மாலும் வான்படை வைத்திருக்கிறார். உடனே ஒரு கோபம் என்ன வரும், பழிக்கு பழிடா, அவன் காட்டணும்டான். உடனே நம்ம வான்படை தூக்கி அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம். அவரு போடல, போடல. அதே விண்ணூர்தி இல்ல, விளக்கு கிடையாது, விளக்கு கிடையாது. விளக்கு போட்டா கண்டுபிடிச்சிருவான். விமானம் வருது, விண்ணூர்தி வருது, பிளைட் வருதுன்னு தெரிஞ்சிடும். இந்த பாரு பறந்து வருது, எவனுக்கு எந்த தெரியுதுன்னு தெரியாது. டார்ச் லைட் இருக்கு பாரு, டார்ச் லைட், அந்த கை விளக்கு, அதை வைத்து கொண்டு எங்க இருக்கு இலக்குன்னு வச்சு அடிச்சவன் உலக வரலாற்றிலே நம்ம உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் தான். கட்டுநாயக்கா ராணுவ விமான தளத்திலே குண்டு வீசி தகர்த்தாரே ஒழிய பொது விமான தளத்தில் கொழும்புல கொண்டு போடல. செஞ்சோலையில் போட்டதற்கு பதிலாக அவன் சிங்களன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்க முடியும், போடல. ஏன், அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டத்தில் வந்தவன், அறத்தின் வழி நின்ற மறவன். கட்டுநாயக்கா விமான தளத்தில் போட்ட குண்டை கொழும்புல பொது விமான தளத்தில் போட்டிருக்கலாம், போடல. ஏன், அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர்கள் தமிழர்கள். அந்த இனத்தில் பிறந்த கூட்டம் மாதிரி நீ இருக்கியான்னு ஒரு தடவை சோதிச்சுக்க. உனக்கு ஒரு பாட்டை இருந்தான் பண்டார வன்னியன், தமிழ்நாடு அவனுக்கு ஏதாவது இருக்கா, கலைஞர் பண்டார வன்னியன் ஒரு ஒரு கவிதை நூல் தான் எழுதினார், நூல் எழுதினார். அவனுக்கு செலவிச்சியா, எல்லா வெள்ளக்காரனுக்கும் சில இருக்கு. இந்த குதிரை பந்தயம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்துறதுக்கு நினைவா ஒரு 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 குதிரை சிலை வச்சிருக்கான், ஒரு சிலை. இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்டவனுக்கெல்லாம் சிலை. இந்த நாட்டை ஆண்டு வெள்ளக்காரன் இருக்கான்ல, அவன் செத்தாம்பாரு, அவனுக்கு கல்லறை இருக்காது கிண்டியில், அந்த கிண்டிக்கிட்ட அது என்ன இடம் தம்பி, அந்த கண்டோன்மெண்ட் இருக்க இடத்துல ஒரு செந்தாமஸ் மவுண்ட்ல பலநூத்து கணக்கான அந்த அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பாதுகாத்து அப்படி அவ்வளவு பத்திரமா வச்சிருக்கான், எப்படி இருக்கு பாரு. ஆனால் உன் நிலத்துல உன் பாட்டனுக்கு ஒரு சிலை இல்ல. 6 அடியில் வெண்கலத்துல பண்டார வன்னியன் நம் பாட்டனுக்கு சிலை வைத்த தலைவன் நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். பண்டார வன்னியன் ஆண்டதனாலே அது வன்னிக்காடு, அது வவுனியா என்று அழைக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கணும். அது ஒரு பாடல் வரும், ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி, அப்பன் நாத்தா பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி. அந்த பாட்டுல என் சனமே என்னமே இன்னும் என்ன தயக்கமா, எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா, பண்டார வன்னியனின் வாரிசில்லையா, பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா, ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி. எங்க அண்ணன் வண்டியில பாடிச்சு, இதை நான் எடுத்துட்டு போட்டான்னு கேட்டேன். எடுத்துக்கிட்டு போ, ஐயாவுக்கு போய் போட்டு காட்டுன அப்படி உண்மையிலே சொன்னார். இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு போ, எல்லாருக்கும் போட்டு காட்ட, ஐயாவுக்கும் கொடு அப்படின்ட்டு. ஒரு வீரஞ்சிரிந்த மரபில் வந்தவன் போலவே நாம் வாழலையே. வரலாற்றை மறந்த இனம் சுடுகாட்டில் இறந்த பிணம், வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. இதுல நீ தெளிவுறணும், முதல்ல நீ யார் என்று அறிந்துகிறணும், நீ என்ன மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பார்க்கணும். ஆடு எப்படி அறுக்கிறவனே நம்புதோ அப்படி நீ இந்த அயோக்கியர்களே திருப்பி திருப்பி நம்புற. எவன் உனக்கு தீமையை தருகிறானோ, எவன் கேடுகட்ட கேவலங்கட்ட இந்த ஆட்சி முறை தொடர்ச்சியா நடத்தி கொண்டிருக்கிறானோ அவனையே நீ நம்புற, அவனுக்கே வலிமை சேர்க்கிற. எங்களுக்கு என்ன தேவை வந்தது, எங்களுக்கு என்ன இருக்குது, இதனால என்ன கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் இழந்து நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம், யாருக்காக, என் மக்களின் நலனுக்காக. சொல்றார் இல்ல லீலின், நீ அதிகமா சாதிக்க நினைக்கிறீன்னா அது நீ நிறைய இழக்க வேண்டியது இருக்குன்றது. நிறைய இழக்கணும், நீ எல்லாத்தையும் இழக்கணும், அப்பதான் அதிகமா நீ சாதிக்க முடியும்,
நீ நினைத்ததை அடைய முடியுங்கிறது. எது ஒன்றையும் இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாராக இல்லாதவன் தலைமையேற்கிற தகுதியை பெறமாட்டான். கை கட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளை எடுகிற தகுதியை பெறமாட்டான். இதுதான் உலகம் முழுமைக்கும் இருக்கிற தத்துவ கோட்பாடு நிலைப்பாடு. அறிவிற் சிறந்த என் தம்பி தங்கைகள், நீங்கள் விழிப்புணர்வுற்று அறிவு தெளிவு பெற்று அரசியல் விழிப்புணர்வு பெற்று எழாமல் இந்த மண்ணை மக்களை சரி செய்ய முடியாது. இங்கே எதை சுத்தி அரசியல் நகர்கிறது என்பதை நீங்கள் கற்றுக்கொள். சாதி மதம் சாமி அதை கடவுள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு தேவை இருக்காது. இப்ப குறிப்பா பிஜேபி எடுத்தீங்கன்னா சாதி பேசும், மதம் பேசும், சாமி கடவுளை பேசும், கடவுளை பேசும். அவசர அவசரமா ராமர் கோயிலை கட்டி முடிப்பதற்கு முன் 24 தேர்தலுக்கு முன்னாடி திறக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது மோடி அவர்களுக்கு? கடவுள் மீது மக்களுக்கு இறை மீது இருக்கிற நம்பிக்கையை வாக்காக மாற்றுவதற்கு ஒரு கேவல அரசியல், அது ஒரு கேடுகட்ட அரசியல். அவசரமா கட்டி முடிக்காததை மேற்கூரை எல்லாம் செட்டு போட்டு திறந்துட்டார். இப்போது மழை பெய்யும் போது ராமர் கோயில் ஒழுகுது. அதுக்கு வருத்தம் உண்டா? அதுக்கு யாராவது கேள்வி கேட்டா பதில் உண்டா? கட்டினார்கள், அது தனக்கு பெரிய அறுவடையை தரும், எல்லோரும் வாக்கு செலுத்துவார்கள் என்று அடித்தான் அகிலேஷ். அயோத்து தொகுதியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி அதே இடத்தில் அவர்களை தோக்கடித்தான். முடிந்தது. உண்மையிலேயே ராமர் இருக்கிறார் என்பது அதுலதான் தெரியுது. இவங்களை ஒழிக்கணும்னு அவனை வெள்ள வச்சு விட்டான். இனி பேச மாட்டார்கள். அறிவிற் சிறந்த தம்பி தங்கைகளே, பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடாமல் இல்லாமல் ஒரு ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இருக்கிற இடத்துக்கு தள்ளி இருந்தால் இவர்களுக்கு ஏதாவது அரசியல் இருந்திருக்குமா என்றுபார். நீனே யோசிப்பார். மாட்டை பத்தி பேசுகிற பசுமாடு பசுமாடு பசுமாடுன்னு உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற ஒரே நாடு இந்தியா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் ஒன்னு. நம்மாலே பேசுறார். நான் சொன்னா நீ நம்பல. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யறாங்க. அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். மற்றவர்களுக்கு ஏற்றி விட்டு அவன் வாயிலே ஊட்டி விடுவது தர்மம், புனிதம். உள்ளவன் சாப்பிட்டால் அடிச்சு கொல்லணும், அதான் கர்மம், அது அவர்களுடைய தர்மம். எப்படி இருக்குவர்? இங்க ஒரு கோட்பாடு இருக்குடா, மாட்டுக்கறி தின்பவன் அடிச்சாதி, அடிப்படை சாதி, அடித்தட்டு சாதி. மாட்டு பால் குடிப்பவன் இடைச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிப்பவன் உயர்ந்த சாதி. இது ஒரு கோட்பாடுரா. இதையெல்லாம் ஒழிக்காம நீ என்னடா உருப்பட போற? என்ன உருப்பட போற? ஒரு 5 ஆண்டு இந்த அண்ணன் தங்கச்சியை கொடுத்து பாடுற, நாட்டை சொர்க்கமா மாத்தி படைக்கல. நான் பாரு, எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற உன்னத கனவை கொண்டிருந்த தலைவனின் பிள்ளைகள் தான் நாங்கள். அப்படி ஒரு தலைவனின் மக்கள் நாங்கள். அவ்வளவு கனவு இருக்கு. 1000 ரூபா ஆட்டுக்கறி, 1000 ரூபா உனக்கு எங்கிருந்து கறி வருதுன்னு மட்டும் சொல்லு. உன் மனச்சான்ற சொல்லி சொல்லு. ஆந்திராவில இருந்து வருது. ஏன் நீ ஆடு வளர்க்கல? கறி இல்லாத விருந்து இல்ல. ஏன் வளர்க்கல? ஏன் வளர்க்கல? உனக்கு என்ன பிரச்சனை? கேரளாவில மேய்ச்சல் நிலங்கள் என்று இருக்கு, உன் நாட்டில் இருக்க? மலை அடிவாரங்களில் ஆடு மாடு மேய்க்க கூடாது என்று இவர்கள் தடை விதிக்கிறார். மைத்துக்கா இருக்கு மலை அடிவாரம்? என் ஆடு மாடு மேயறதுக்கு எல்லாமே எதுக்கு இருக்கு? ஏன்? முதலாளிகளுக்கு கொடுக்கணும். எத்தனை பொட்டல் காடுகள், அதே மேய்ச்சல் நிலமா மாத்தக்கூடாத? ஆடு மாடுகளை வளர்ப்பவர்களுக்கு உதவக்கூடாத? எங்க போவான்? எங்கூர் ராமநாதபுரம் சிவகங்கையிலிருந்து எங்க இருக்கிறார்கள் எங்கள் எங்க எங்க சொந்தங்கள்லாம் எங்க இருக்காங்க? வெவ்வேறு திசையில் போய் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா உனக்கு வெக்கம்னு ஒண்ணு இருந்தா நீ இல்ல மாடு வளர்க்க வைக்கப்படல, மைத்து கடை பால் குடிக்கிற, நெய் ரோஸ் எதுக்கு திங்கிற,
பட்டர் சாப்பிடணுங்கிற, வெண்ணெய் சாப்பிடணுங்கிற, நெய் ரோஸ்ட் வேணுங்கிற, அந்த பா காஃபி சாப்பிடும் போது டிக்க பால் கொஞ்சம் தூக்கலாம், ஒரு டிக்காசன் பால் கொஞ்சம் போடுங்க, பால் ஆடைய போடுங்கிற. நான் வந்துட்டேன்னு வச்சுக்க, ரெண்டு 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 அவுன்ஸ் கள்ளச்சாராயத்தை ஊற்றி விட்டு கொண்டு விட்டு போயிடுவோன்னு. ஆயோக்கியப்பன் சும்மா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா தயிர் சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது. ஆனால் மாடுகளும் ஐய அதாசிங்க, ஆடு ஐயா அதாசிங்க. உனக்கு பால் எங்கேருந்து வருது சொல்லு, எவனாவது எந்திரிச்சு சொல், ஆந்திராவிலிருந்து வருது. நீ என்ன பண்ணுற, உன் மாநிலத்தில் உன் நாட்டில் லிட்டர் பால் என்ன விலைக்கு விற்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவன் ஆந்திரம் முதலாளி. அவன் லிட்டர் 10 ரூபாய்னா இங்க 10 ரூபா தான். நீ இப்படி ஒரு நாடை பார்த்திருக்கியா? இந்த தண்ணீர் விநியோகம் பண்றான் பாரு, அப்பலோ கிண்ல இந்த இருக்கான் பாரு மினரல், இவன் ஒரு போராட்டம் நடத்துறான், விநியோகம் பண்ணல எனக்கு பிரச்சனை எனக்கு இதுன்னு மக்கள் போராடுறாங்க. அவன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து விடு சட்டுன்னு, எங்களுக்கு தண்ணி வரலன்னு. இப்படி ஒரு அரசு எங்க பாத்திருக்க, அரசு கிட்ட எங்களுக்கு தண்ணி குடிநீர்கள விக்கிற அப்பளம் முதலாளி இருக்கல, அவன் பிரச்சனையும் உடனே தலையிட்டு தீர்த்து விடு. நீ என்னத்தை படிக்கிற, என்னத்தை சிந்திக்கிற, எதற்கு சிந்திப்ப, எதுக்கு கோவப்படுவ? ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியா நான் மாத்துவேங்கிற அவ்வளவு கேவலமா அமைக்கிற, எங்க ஒரு ஆட்டுக்காரங்கிற, எங்க ஒரு மாட்டுக்காரங்கிற, ஆடு மேய்க்க போ சொல்றாரு, மாடு மேய்க்க போ சொல்றாரு. நீ ஏன் நீ வர, நீ போதம்பி, நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரா போதம்பி, டாக்டர் போ போ டாக்டர், பசிக்கு சோறு தின்னு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு தந்துருவேன். அங்க டாக்டர் உட்கார்ந்துகிட்டே, நல்ல பால் குடிங்க ஹெல்த்திக்கு, முட்டை சாப்பிடுங்க, எக் எடுத்துக்கிறங்க எக் எடுத்துக்கிறங்க, கீரை கீரை எடுத்துக்கிறங்க கீரை கீரை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கத்தரிக்காய் தக்காளி இந்த முருங்கைக்காய் அதெல்லாம் எடுத்துக்கிறங்க, புடலங்க அந்த மாதிரி பிக்கங்க பூடலங்க அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறங்க. அதெல்லாம் அங்கே ஒப்பன் விளைய வச்சு கொடுப்பானா, எங்கப்பன் விளைய வச்சு கொடுப்பானா டாக்டர், எவன் கொடுப்பேன் அதான். எல்லாருமே டாக்டர் ஆன பிறகு கிளினிக்கில் உட்காந்து ஏட்டிட்டு இருப்பான், கொஞ்சம் என்னடா பண்ற, வாடா ரெண்டு வரும் ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு விளையாடுவோம், இதுதான் நடக்க போகுது. எல்லாருமே டாக்டர்னா நோயாளியாரு, மருத்துவரே தேவைப்படாத ஒரு தேசத்தை படைக்கிற கனவை கொண்ட மக்கள் உங்கள் பிள்ளைகள். நல்ல குடிநீர், நல்ல உணவு, நஞ்சில்லா உணவு, நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், சுகாதாரமான சுற்றுச்சூழலை கொடுத்து விட்டால் நோய் எது, நோய் எது, மருந்த கண்டுபிடிச்சுக்கிறான், நோயை உற்பத்தி செய்வான். நீ என்னைக்கு கேட்ட, எவ்வளவு காலமா இருக்கு புற்றுநோய், அதற்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவு காலமா வந்திருக்கு எய்ட்ஸ், அதுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் விட பெருநோய், கடைசியா எனக்கு அப்பப்ப சளி பிடிக்குது. உலகத்திலே என்னை அதிகமாக பிடிச்சது அதுக்கு மட்டும்தான், சளி பிடிச்சிக்கிறோம். அப்போ வேர்க்கும் போது தொடக்க மாட்டேன், ஜிம்முக்கெல்லாம் என்ன மனைவி திட்டி திட்டிட்டு சோர்ந்துட்டா, அப்படி துண்டெடுத்து தொடங்க வேர்த்தா தொடங்க அப்படின்னு, அந்த ஈரத்தோட தண்ணியை குடிச்சோன்னு சளி பிடிச்சிடும். சளி பிடிச்சோன்னா எனக்கு சுற்றி என் தம்பி தான் எல்லாரும் டாக்டர்ஸ், ஒருத்தன் தான் உண்மையை பேசினான், டேய் ரொம்ப சளியாக இருக்குடா, அதாவது சிறப்பு ஏதாவது மாத்திரை ஏதாவதுண்ணா, ஆ கொடுத்து உடனே சாப்பிடுங்க அப்படின்னு. அண்ணே என்ன சாப்பிட்டாலும் ஒரு வாரம் இருந்து தானே போகும், என்னடா சொல்ற, ஆமாண்ணே இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடலனா 1 வீக்னே, சாப்பிட்டா அப்போ 1 வீக்னே, ஏண்டண்ண அண்ணே சளிக்கு உண்மையிலேயே மாத்திரை மருந்து இல்லைண்ணே, சிரிக்காத உண்மையிலே இல்லை. ஏ சிரிக்காதங்கிற என்ன சிரிக்கிற, சத்தியமா இல்லைப்பா. ஆனா நீ கொரோனா கூசி வந்துருச்சுன்னு போட்ட, ஏய் அது எப்படி ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சி உலகம் போற வித்து பெருந்தவத்தை சம்பாரிச்சுட்டு போயிட்டான். அம்மாள் நான் 2 டோஸ் போட்டேன், நீங்களும் போடுங்க அப்படின்னு. 1 டோஸும் போடாத நான் தான் நல்லா தெம்பா திரிவேன், ஒன்றும் போடல போட. எல்லாமே வியாபாரம் தம்பி, வியாபாரம். நீ வெக்கப்படுற, ஒரு கேள்வி கேட்கிறேன்னு சொல்லு, ஆடு மாடு கோழிக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் விலங்கியல் மருத்துவர் வெட்னியர் டாக்டர் அரசு மருத்துவரா இல்லையா, அதை மட்டும் சொல்லு. அரசு மருத்துவரா இல்லையா, சரி. ஆடு மாடு நாய் கோழி இதுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கிறவர் வெட்னியர் டாக்டர் அரசு மருத்துவர், ஆடு மாடு கோழி வளர்க்கிற யாத்தாலப்ப அரசு பணியா இருக்கக்கூடாது.
எப்படி? சரி, உலகத்துக்கு சாப்பாடு போடுகிற என் தாய் தந்தையர் அரசு பணியாளர் கூடாது, ஆனால் டாஸ்மார்க்ல சரக்கு ஊத்தி கொடுப்பவர் அரசு எம்ப்ளாய். எப்படி இருக்கு? டேய், இதுக்கு அவமானப்படுறா, கேவலப்படு, வெக்கப்படு. எவனாவது நீ வந்து நாளைக்கு நான் இதையெல்லாம் அரசு பணியா மாத்தும் போது நீ வருவேன்னு பார்த்தேன், இவன் முகநூல நம்மளை ரொம்ப கேலி பண்ணாடா, எங்க ஒரு ஆட்டுக்காரன்ட்டு இருட்டு அறையில போட்டு ஒரு மாசத்துக்கு தண்ணி சோறு எதுவும் தராம வச்சு நீ தானே பேசினவன். சும்மா எது பேசுறது, எது அசிங்கம்னு பேசுறது இல்ல, எது அவமானம்னு தெரியறது இல்ல, எது கேவலம்னு தெரியறது இல்ல, எது இழிவன்று தெரிவது இல்ல. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு. இது நன்கு கவனிச்சுக்கணும். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என்ன தெரியுமா? வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. நீ வீழ்ந்துட்ட, எழுந்திரணும். ஒருவன் யானையை விட மெதுவாக விழலாம், ஆனால் குதிரையை விட வேகமாக எழணும். இப்ப நம்ம வேகமாக எழ வேண்டிய தருணம் இது. விழுந்து விட்டோம், இன்னைக்கு இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விழுந்துட்டோம். இப்ப எழணும், இந்த தலைமுறை பிள்ளைகளாவது நாம் எழணும். அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, தமிழின மக்களுக்கு வந்து கை கால்களில் விளங்கிட்டிருந்தால் உடைத்து நொறுக்கலாம், உடனடியாக விடுதலை பெற்று பறக்கலாம். ஆனால் அவன் மூளைக்குள் விளங்கி சிந்தனையில் விளங்கிட்டு அடிமைப்படுத்திருக்கான். அதனால என்ன, நம்மால் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் யார் செய்யறது, இதெல்லாம் சரி. நீ ஏன், நீ ஏதாவது கேள, அந்த என்னப்பா ஓட்டு காசு யாருப்பா கொடுக்கல, ஏமா யாருப்பா வாங்கல, அம்மா அவன் லஞ்சம் வாங்குறானே யாருப்பா வாங்கல, அம்மா ஊழல் சரி எவப்பா செய்யல. இந்த சகிப்புத்தன்மை தான் அடிமை, அடிமை நிலை உருவாக காரணமா இருக்கு. அடிமைங்கிற யாரு? அநீதி எதிர்த்து துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான், அடிமையாகிறான். அப்படி சகித்து சகித்து அடிமையாகி போன இனத்தின் கூட்டமாக அன்னை தமிழ் சமூகம் மாறிவிட்டது. இப்ப கைகாலில் விளங்குறதா அண்ணன் வெட்டி விடலாம், தம்பி வெட்டி விடலாம், தங்கச்சி வெட்டி விடலாம், ஆனா மூளைக்குள்ள விலங்கிருக்கு, சிந்தனையில் விலங்கிருக்கு, அழுக்கு படிஞ்சிருக்கு. அதை நீதான் அந்த விலங்கை தூக்கி எரியணும், நொறுக்கி எரியணும், வேற வழியே கிடையாது. நீதான் செய்யணும், நான் எங்க போய் செய்யறது? உலகப்பெரும் அறிஞர்கள் உனக்கு கொட்டி வைத்திருக்கிற அந்த சிந்தனை, வழங்கி சென்றிருக்கிற அந்த அறிவார்ந்த தத்துவ கோட்பாடுகளை வாசி, படி. நமது முன்னோர்கள் நமக்கு தராததா? நான் படிக்கும்போது வியந்தேன், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். இந்த கோட்பாட்டை படித்த யாருமே வியப்பான், திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். ஃப்ரீ பிளானிங் இல்லைன்னா ஃபிளாப், அது தோத்துருது, ஃபெயில் ஆயிருது. அப்ப முதல்ல திட்டமிடணும், அப்படி தவறும் போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம்ங்கிறான். இது எவ்வளவு பெரிய தத்துவம்! இவன் பரம்பரை பிறப்பதற்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நம் மூதாதை எண்ணி துணிக கர்மம், துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்குன் பாடிட்டு விட்டபடி. நீ படிச்ச, அதன்படி நடந்தியா? நடந்தியா? தோல்விக்கு இரண்டே காரணங்கள் தான், ஒன்று யோசிக்காம செய்யறது, யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது. இது யாரு? பகவான் கிருஷ்ணர். கன்ஃபியூஸ் சொல்றான், சரியென்ற பெற்ற பிறகு அதை செய்யாமல் இருப்பது தோல்விக்கு காரணம், அது அதுதான் தோக்குது. சரின்னு பட்டுச்சுன்னா செஞ்சிடறான்றான். எல்லா அறிஞர்களும் சொன்னதை நீ படிச்சுக்கிட்டே வா. இதே நம்ம பாட்டை என்ன சொல்றான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறான். உலக பேரறிஞர் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய நம்மோதாதை சொன்னதை விடவா நமக்கு தத்துவம் வேணும், வழிகாட்டுதல் நெறி வேணும். ஆனால் நாம எதையுமே உள்வாங்கலைங்கிறதான் பிரச்சனை. உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு போதிக்கிறோம் உங்களுக்கு, இதை விட யாரு கற்பிப்பா? எங்களை விட உங்களை பேரன்பு கொண்டு காதலிக்க யாராவது இருக்காங்களா? எங்களுடைய கோபம் என்பதே உங்கள் மேல் இருக்கிற அன்புதான் எங்கள் கோபத்துக்கு காரணம். ஐயோ, என் மக்கள் இன்னும் இப்படி அவதியுறுகிறார்களே,
இப்படி அப்படி 1500 கையேந்தி நிற்கிறார்களே, இது ஒரு தன்மான இழப்பாயிருச்சே. மானமும் வீரமும் அறமும் உயிர் என்று வாழ்ந்த கூட்டம் மானங்கட்டு நிக்கிதே. அப்படிதான் ஒரு காட்சி, ஒரு காட்சி. வீட்டில் நெருப்பு எரிஞ்சிருது, ஒரு தங்கச்சி சிக்குன்றா. பாரு உன்னுடைய இலக்கியத்தில் பாரு, சிக்குன்றா. அப்ப அவ அந்த உடைகளை எல்லாம் கலட்டி விட்டுட்டு உடையில நெருப்பட்டுருது, பத்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றா தப்பிக்கலான்ட்டு. நாலஞ்சு அண்ணன் மாருக தங்கச்சி உள்ள மாட்டிக்கிட்டா. அப்ப அவளை உயிரை காப்பாற்றணும். அப்ப உடைகள் இந்த போர்வைதெல்லாம் எடுத்துக்கிட்டு, துணிகளை எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க அவளை காப்பாத்த. அவ அந்த வீட்டை விட்டு ஓடி வர்றா, உடலில் துணி இல்லை. தன்னை நோக்கி வர அண்ணங்கள்கிட்ட அவ உடல்ல துணி இல்லாம நிக்கிறதுக்கு பயந்துகிட்டு திருப்பி எந்த தீயிலிருந்து தப்பிச்சு வந்தாலும் அதே தீயில வேகமா போய் பாய்ந்து உயிரை மாய்த்து கொண்டார். அந்த மான மரத்தி வழியில் வந்தவர்களா நாம் என்பதை பார். உயிரை விட மானம் பெரிதென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம். உன்னுடைய முன்னோர்களை பார், தீரன் சின்னமலைகிட்ட போ, மருதுபாண்டிகிட்ட போ, அழகுமுத்துக்கூர்ன்ட்ட போ, சுந்தரலிங்கத்துக்கிட்ட போ, பாட்டியார் வேலநாச்சியார்கிட்ட போ, புலித்தேவன்கிட்ட போ, எல்லாரையும் பார், எல்லாரையும் பார். பெரும்பிடுகு முத்தரையிட்ட போ, எல்லாரையும் பார். பண்டார வன்னியன்ட்ட போ. வெள்ளக்காரன் படை நடத்தி வரும்போது அவன்கிட்ட பீரங்கி இருக்கு, அதிநவீன ஆயுதம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, தூர இருந்து சுற்றுவான், தொலைதூரத்திலிருந்து குண்டை வீசி கொன்றுவான் தெரியும். நமட்டு என்ன இருந்தது? வாளும் வேலும் தான். அதை வைத்துக் கொண்டு சண்டைக்கு சென்றால் செத்துப்போவோம், தோற்று போவோம், அவன் கொன்று விடுவான். தொலைதூரத்திலிருந்து துப்பாக்கி வச்சு குறி பார்த்து சுடலாம், தூர இருந்த பீரங்கி குண்டுகளை வீசி அழிக்கலாம் படைகளை. சண்டைக்கு போனால் சாபம் என்று தெரிந்தும் நமது முன்னோர்கள் போனார்கள் என்றால் மான தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதால், உயிரை விட மானம் பெரிது என்பதாலே அப்படிப்பட்ட இனத்தின் கூட்டம் தான் இன்னைக்கு மானத்தை இழந்து இப்படி நிக்குது. தன்மானத்தை இழந்து அவமான சின்னமாக அலைகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்துக்க பாருங்க. நான் பாருங்க அன்னைக்கு ஆரம்பிச்சே முடியல. நீர், வயிறு, உயிர், பயன், அறிவு, வளர்ச்சி, ஒன்னொன்னா விளக்கிறேன் பாருங்க. நீரின்றி அமையாது உலகு. அப்ப நீர் வளப்பெருக்கம், நீர் தான் முக்கியம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம் நீர் தான். அப்ப என்ன பண்றேன், நீரை பெருக்கிறேன். 4500 TMC தண்ணீர் எனக்கு கிடைக்குது. நான் 150 TMC தான் கர்நாடகால கெஞ்சினேன், வேண்டாம். நான் நீரை சேமிக்க பார்க்கிறேன். நீ தண்ணீரின் தேவையில் தன்னிறைவை அடையணும். கணக்கில்லா நீர்த்தேக்கங்களை உருவாக்குறோம், நீரை சேமிக்கிறோம். இப்ப நீர் வள பெருக்கிறதுக்கு பிறகு நீர் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வயிறு இருக்கு. வயிறு வந்தா என்ன ஆகும்? பசி வந்தால் 10 பறந்து விடுங்கிறார் அவ்வை. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, காமம், இப்படி மனிதனுக்கு இருந்த உயர்ந்த பண்புகள் 10 பறந்து போயிருங்கிறார். போயிட்டா நீ மனிதனாவே இருக்க மாட்டே, மிருக குணம் வந்துடும். அப்ப என்ன, சமூக ஒழுங்கு இருக்காது. அப்ப என்ன செய்யறா? பசியை ஒழிக்கணும். பசியை ஒழிக்கணும், என்ன செய்யணும்? உணவை விளைய வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வேளாண்மை செய்யணும். நீ வேளாண்மை செய்ய வெக்கப்படுற, நீ விளைநிலங்களை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிற, அதுக்கு காரணம் இருக்கு. நான் ஒன்னு சொல்றேன் பாரு. இப்போ நீ என்ன பண்ற, உனக்கு ஒரு நோய் இருக்கு. காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அறக்காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும். அந்த காசும் அறக்காசும் கவர்மெண்ட் கொடுத்தது நீ தாங்கிற எண்ணம் உனக்கு வரல, உனக்கு அந்த புரிதல் இல்லை. இப்ப அண்ணன் என்ன செய்யறேன், காசு இல்லை, அறக்காசு இல்லை, முழு காசு தரேன், இங்க வா, இங்க வா. நீ என்ன பண்ண, வேளாண்மை செய்வது அரசு பணி, கவர்மெண்ட் வேலை. டாஸ்மார்க்ல ஊத்தி கொடுக்கறதே கவர்மெண்ட் வேலைனா, வேளாண்மை செய்வது அரசு பணி. 5000-10000 ஏக்கரை லீஸ் கெடுக்கிறோம். 21 லட்சம் விளைநிலங்கள், ஏக்கர் விளைநிலங்களை நான் உருவாக்க போறேன் என்று அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுறார். 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க இடம் இருக்கு. அவர் உருவாக்கல, இறந்துட்டார். நம்மளால உருவாக்க முடியும், அவ்வளவு அரசு பரம்போக்கு இடம் இருக்கு. நமக்கு 21 லட்சம்லாம் வேணாம், 15 லட்சம் ஏக்கர் இருந்தாலே உலகத்துக்கே சோறு போடலாம், ஏற்றுமதி செய்யலாம். நமக்கு போக நல்லா விளங்கிக்கணும். பத்தலை நிலம், பத்தலை ஒத்திக்கி எடுக்கிறேன் குத்தகைக்கு. அம்மா அப்பாட்ட போய் பேசுறேன், அம்மா எனக்கு 25 ஆண்டுக்கு உங்க நிலத்தை லீஸ் கொடுத்துருங்க, கால் 100 ஆண்டுக்கு. இன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்ன? இந்தாங்க எடுத்துக்கிறீங்க.
நீங்க விரும்பினால் இந்த பண்ணையில உங்க குடும்பத்துல எத்தனை பேர் வேணாலும் இந்த அரசு பணியில வேலை செய்யலாம், அதுக்கு தனி சம்பளம். ஆனால் இந்த நிலத்துக்கான உரிய தொகை இது. 25 வருஷம் கழிச்சு நான் செத்துருவோம், இன்னொரு தலைமுறை ஆள வரும், இதே பண்ணையை தொடரும். அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு அந்த பெற்றோர்கிட்ட கேட்கும், அன்னைக்கு இருக்க வாரிசுகிட்ட. இதை எடுத்திருக்க அரசு, நிலத்தை உங்களுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம், இல்ல இதே இதை தொடரணும்னா. இன்னைக்கு நிலத்தின் மதிப்பு அன்னைக்கு 50,000 எடுத்தோம், இன்னைக்கு 1.5 லட்சம் வருது, 2 லட்சம் வருது, இந்தாங்க 2 லட்சம். இப்ப லீஸுக்கு எங்களுக்கு ஒத்திக்கு கொடுக்குறீங்களா? ஆமா கொடுக்குறோம். அவனுக்கு எதுக்கு நிலம்? அவன் இங்க வேலை பாக்குறான், விளைய வைக்கிறோம், எல்லாருக்கும் உணவளிக்கிறோம், எல்லாருக்குமா, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உளுந்து இல்ல, நீதான் நானும் பொன்னி விளைய வைக்கிறேன், நீனும் பொன்னி விளைய வைக்கிற, மளிகை கடையில போய் கர்நாடக பொன்னி கிடைக்குமான்னு கேக்குற. அவன் மயர்நாட காவிரியில தண்ணி தெரியுமா? அவன் கர்நாடக பொன்னிக்கு தமிழ்நாட்டில் மதிப்பு இருக்குன்னா அந்த பொன்னியை விளைய வைக்கத்தான தண்ணியை வச்சுக்கிறான். உனக்கு எப்படி தண்ணி கொடுப்பான்? ஏன் உன் பொன்னி சாப்பிட்டா வயிறு நிறையத? அதே பொன்னி தான் உன் ஊர்ல கர்நாடகா பாக்குல, நீ நம்ம ஊர் பாக்குல, மைசூர் பாக்கு. பாக்கு இருக்கு எங்க? மைசூர்னு கேட்டா பதில் இல்லை. உனக்கு ஒரு நோய், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை. அப்படித்தான் உன் தாய்மொழியை விட ஆங்கிலம் உயர்ந்தது, உன் தாய்மொழியை விட அடுத்த மொழி உயர்ந்தது. இப்படி அழிந்து போனாய், அப்படிதான் நீ சிதஞ்சு அழிஞ்ச. அப்ப வேளாண்மை செய்யறது அரசு பணி, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், மீன் பிடித்தல், எல்லாம் கவர்மெண்ட். பனை ஏறுதல், எல்லாம் தென்னை ஏறுதல், அங்கிருந்து கருப்பட்டி காய்ச்சறது, வெள்ளம் காய்ச்சறது, இதெல்லாம் கொண்டு வந்துட்டீன்னு வச்சுக்க, வாழ்விடத்திலேயே அரசு பணி. நான் தான் கல்வியை மருத்துவத்தை தரமா கொடுத்துட்டா, ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுத்தாலே உனக்கு செலவில்லையே. வீட்டில் எல்லாருக்கும் வேலை, அப்பாவுக்கு வேலை, பிள்ளைக்கு வேலை, படித்தவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை. தக்காளியை பறிச்சு கூடையில் போடுறதுக்கு எதுக்குடா எஜுகேஷன்? எத்தனை டன் தக்காளி பறிச்சிருக்கிறேன்னு எண்ணி அடுக்கிறதுக்கு தாண்டா எஜுகேஷன்? ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ள படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி அதன் ஆட்சியால் தான் கொடுக்க முடியும். கரும்பை வெட்டி ஆலைக்கு ஏற்றிட்டு வரணுங்கிறது எதுக்குடா எஜுகேஷன்? ஆலையில் கரும்பை காய்ச்சிருக்கிறதுக்குடா கல்வி? எத்தனை லட்சம் டன் வெள்ளத்தை காய்ச்சி அடுக்கியிருக்கோம் அதுக்கு தாண்டா கல்வி? அப்ப படித்தவன் படிக்காதவனுக்கு வாழ்விடத்தில் வேலை. விக்கிரவாண்டினா விக்கிரவாண்டியில என்ன விலையும் கரும்பா? போடுறா இண்டஸ்ட்ரிய, என்ன விலையும் தக்காளியா? போடுறா இண்டஸ்ட்ரிய, தக்காளி இருந்து ஜாம் ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டி பெட்டி அடிக்க ஏத்துறா. தமிழ்நாடு ஏற்றுமதி, தமிழ்நாடு அரசு முத்திரை குத்தி தூக்குடா. யாருக்கடா தக்காளி வேணும், ஏற்றுமதி செய்யடா, எந்த நாட்டுக்கடா வேணும்? என் பண்ணையை பார்ப்பான், ஆல்பம் எடுத்து வச்சிருப்பேன் பாரு, ஆல்பம் எடுத்து வச்சிருப்பேன். ஒரு சொட்டு ரசாயன உரம் இல்லாம இயற்கை உரத்துல நான் விளைய வைக்கிறேன். காணொலி ஆல்பம், அச்சு ஆல்பம், ரெண்டையும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளையை உலக நாடுகள் புறம் போவான், லாபி பண்ணுவான். தமிழ்நாடு அரசு இங்கிருந்து என்னோட எம்பிக்கு அமைச்சருக்கு வேலை என்ன? இதுதான் வேலை. போய் அங்கே போய் உட்காந்து லாபி, எங்களுடைய பண்ணையை ப்ளீஸ் விசிட் வாங்க, ஒரு தடவை பாருங்க எங்க பண்ணையை பாருங்க, கூட்டு பண்ணை. நீ சுற்றுலாவுக்கு எங்கேயும் போகணுதில்ல, 2000 ஏக்கர்ல நான் வச்சிருக்க பண்ணைக்கு குடும்பத்தோட வந்துட்டீங்கன்னா போதும், தங்குறதுக்கு சின்ன சின்ன விடு வச்சிருப்பேன். சுற்றுலாத்தலம் உட்காந்துக்கிட்டு எனக்கு வல்லாரக்கீரை சமைச்சு கொடு ஐயா, எனக்கு அப்படியே மீன் அங்கேயே பிடிச்சு அப்படியே ஐயா, நாட்டுக்கோழி அங்கேயே பண்ணையில ஐயா, கறி அங்கேயே, என்ன வேணும் பண்ணி கறி வரைக்கும் தருவேன், நீ என்ன வேணுமோ சாப்பிடலாம். அதுக்கு பேர் என்ன? ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணை. நான் சொல்றது உனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். கனவு கண்டு நிறைவேற்ற முடியாமல் செத்து போனா என் அப்பன், அவன் மகன் நான் நிறைவேற்றிட்டு தான் போவேன். என்னடா நீ எதோ செஞ்சிட்டு இருக்க, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு இவனுக்கு திட்டமே தெரியாத சிந்தனை தான் செய்வான். எதுக்கு சாராய இளவு? எதுக்கு கள்ளுக்கடையில் எனக்கு வருமானம் தேவையில்லை. மாற்று வேளாண் குடிமக்கள் வாழ்வார்கள், பனை தன்னை வாழும், உழைக்கு மக்கள் உடல் அலுப்பு தீர அது ஒரு உணவு. கல்லு குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை வரலாறு. ஒரு மர கல்லு குடித்தால் ஆகச்சிறந்த மருத்துவம். அத கவனி, வேளாண்மை அரசு பணியாக மாற்றி விளைநிலங்களை விட்டு என் மக்கள் வெளியேற விடாமல் செய்வேன். இந்த 100 நாள் வேலை திட்டம் அது கடந்துட்டு போகுது.
வேளாண்மையை நாசமாக்கிய திட்டம். அறிவார்ந்த தலைவன் அவன் அதை யோசிப்பான். பாத்துக்க, 100 நாள் வேலை திட்டத்தை நீ எப்படி பயன்படுத்துவாய் சீமான்? இந்தியா போன்ற நாடுகளில் அறிவாற்றல் மனித உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும். 180 கோடி மக்கள் தொகை தொற்றுக்கு 28 விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க செல்கிறார்கள். இன்றைய இரவுக்கும் பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோட படுக்க செல்கிறார்கள். கொரோனா நேரத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் அமையா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலே 80 கோடி ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். 80 கோடி ஏழைகள் இந்த நாட்டிலே. நல்லா கவனிச்சுக்கணி. சில்ட்ரன்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட்னு ஒதுக்குது ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையிலே இந்த அரசுகள் குழந்தைகள் நலத்திட்டத்திற்கு நிதி. ஆனால் தொலைக்காட்சி வலைகளை திறக்க முடியலை. தொண்டு நிறுவனங்கள் இவள் வேர் குசி, இவள் பூஞ்ச நோய் பெற்று ஊட்டச்சத்து இல்லாமல் சத்துணவு இல்லாமல் வாடி கிடக்கிறார். உங்கள் குழந்தைகள் போல் இவளும் ஊட்டமாக வளர ஒரு 500 ரூபாய் உங்கள் மாச சம்பளத்தில் அனுப்பி வைங்கள் என்று கையேந்துகிறது தொண்டு நிறுவனங்கள். நாடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு யோசி. எதிர்காலம் எங்கே? இந்த குழந்தைகள் தான். அவர்கள் பசியோடு படுக்க வைத்து விட்டு பாரத மாதாக்கு ஜே போட்டு என்ன கிழிக்க போகிறாய்? யார் இதை சரி செய்வா? யார் செய்வா? எத்தனை முறை கேட்கிறேன், 100 கோடி மக்களுக்கு செல்போன் டிவி பிரிட்ஜ் கார் எல்லாம் கொடுக்க நீ வச்சிருக்க திட்டம் வச்சிருக்க. நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்க என்றால் ஒருத்தன் சொல்லு. எழுந்திருச்சு யார்ட்டாவது ஒருத்தட்டு இருக்கா நீரும் சோறும் கொடுக்க திட்டம்? யாராவது ஒருத்தன் சொல்லு. அப்புறம் வேளாண்மையை நாமே செய்து பசி என்ற சொல்லை ஒழிக்கிறோம். வயிறு சரியாயிடுச்சு. அடுத்து என்ன செய்வாய் சீமான்? உயிர். அப்ப மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. கல்வி என்ன? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. என் நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படணும் நான் நினைக்கிறேன். கல்வி தரமா கல்வியை கொடுக்கணும். முதல்ல நீர், அதுக்கப்புறம் வயிறு, உயிர். உயிர் எப்படி? நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி ஆகச்சிறந்த மருத்துவத்தை தரமா என் மக்களுக்கு கொடுத்துடணும், இலவசமா கொடுத்துடணும். அவன் தான் வரி கட்டுறானே, மெடிக்கல் டாக்ஸ், எஜுகேஷன் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ், ரோடு டாக்ஸ், வீட்டு வரி, எல்லாவற்றுக்கும் வரி கொடுத்து விட்ட பிறகு அதை தனியார் முதலாளியிட்ட காசு கொடுத்து தான் தரமான மருத்துவத்தை பெற முடியும், தரமான தண்ணீரை குடிக்க முடியும் என்ற நிலை இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை கற்றறிந்த சான்றோர்கள், அறிவில் சிறந்த என் பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கும். அப்ப உயிரை காக்கும் மருத்துவம் ஆக சிறப்பாக முடிஞ்சிருச்சு. உயிர், நீர், வயிறு, உயிர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அறிவு, அறிவை வளர்க்கும் கல்வி. கல்வி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமான கல்வி கொடுத்துறோம், அறிவு. அதுக்கப்புறம் பயன். பயன் என்ன? வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை என்ன? ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப பருத்தி, இந்த நிலத்துல பருத்தி வரும், போடுறா பருத்திய, போடுறா நூல் இண்டஸ்ட்ரிய, போடுறா. அங்க என்ன வருது? வாழை, போடுறா வாழைய, போடுறா. வாழையிலிருந்து என்ன? வாழையிலிருந்து வாழை மட்டையிலிருந்து சாப்பிடுற தட்டு, வாழையிலிருந்து நார் எடுத்து வேட்டி, வாழையிலிருந்து வேலை எடுத்து வேலை நாள் எடுத்து நார் எடுத்து சேலை. சிரிக்கிறல்ல, விருதுநகர்ல வா, ஒரு வீட்டுல ஒரு ஐயா வச்சு செய்யறாரு, அப்படி சேலை செய்யறாரு, அப்படி வேட்டி செய்யறாரு. அவர் வீட்டுல செய்யறாரு, நான் வந்த பிறகு நாட்டுல செய்யறேன். அவ்வளவுதானே? வாழைக்காய், வாழைப்பழம் எல்லாம் அங்கே தொழிற்சாலை, அங்கே தொழிற்சாலை. என்ன இருக்குதோ அந்தந்த வளங்களை வைத்து தொழிற்சாலை. ஆனா இது ஒண்ணு வராதுனே, எள்ளு நல்லா விளையும், போறா 2000 ஏக்கர்ல எள்ளு. எள்ளுல இருந்து நல்ல எண்ணெய், எண்ணெய் எடுப்பது, எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாய் தயாரிக்க வேண்டியதானே. என்ன உனக்கு? எள்ளு புண்ணாக்கு எடுத்துட்டு போறேன், நான் தான் மாட்டு பண்ண வச்சிருக்கேன், அவனுக்கு தீவனம். கடலை வளர்றேன், கடலை புண்ணாக்கு எடுக்கிறேன், மாட்டுக்கு தீவனம். நானே விவசாயம் செய்யறேன், என் மாட்டுக்கு தீவனம். அவன் போடுற கழிவு தூக்கி கொண்டு கொட்டுறேன் குப்பை கிடங்குல, அதுலேருந்து மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் எடுக்கிறேன், என் மக்களுக்கு நானே சிலிண்டர்ல கொடுக்குறேன். இந்த மயிராண்டி போல மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், என் பூமி தாயின் ஈரக்கொலை, அவளுடைய இதயம், சிறுநீரகத்தை புடுங்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை, தூக்கிட்டு ஓடுறா. அவ்வளவுதானே? தீர்ந்து விடுகிற வளத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார்கள்.
போரின் பேரழிவுக்கு பிறகு கூட குடியேறிவிட முடியும். ஆனால் நெய்வேலியில் நீ நிலக்கரியை சுரண்டி எடுத்து விட்ட நிலத்திலே என் மக்களை மறுபடி குடியேற்ற முடியுமா என்று நீ யோசிச்சு பாரு. முடியாது. இப்ப என்ன செய்வ? நிலக்கரி பழப்பு நிறுத்து, ஸ்டாப். சூழியலுக்கு தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரி. பேராபத்தை உருவாக்குற மின்சாரம் அணு உலை, பேராபத்தை உருவாக்குறது அனல். அது வெளியிடுகிற உலர் சாம்பலை எங்கு ஒண்ணு கொட்டுவாய்? எண்ணூருக்கு வா, அனல் மின்சாரத்தின் நிலையத்தை பார். அது கொட்டுகிற கழிவை எல்லாம் உலர் சாம்பலை கொட்டி என் நிலத்தை எப்படி நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை எண்ணூரில் வந்து பார். மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவாய்? சீமான் கடல் அலையில் தயாரிப்போம். காற்றாலை மின்சாரம் தனியா இருக்கு. தீர்ந்து விடுகிற வளம் அல்ல காற்று, தீர்ந்து விடுகிற வளம் அல்ல சூரிய ஒளி. சூரிய ஒளியில் மின்பூங்கா. இயற்கைக்கு எந்த கேடும் அல்லாத தீர்ந்து விடாத வளத்திலே தயாரிக்கிற இந்த காற்றாலை சூரிய ஒளியை தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்த இந்த அரசு கேடு கட்ட அரசுகள். பேராபத்தை விளைவிக்கிற அணு உலை அனல் நெய்வேலியை அரசு வைத்திருக்கிறது. ஏனால் எதிர்த்து போராடினால் அடக்கி ஒடுக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தி உள்ளதல்ல. இப்ப நாம வந்து பண்ண தலையில் மாற்றம் எல்லா மின்பூங்கா. அதானி தயாரிக்கிறார் 5000 ஏக்கரில் 4500 கோடி முதலீடு செய்து. 4500 கோடி உங்களுக்கு முதலீடு இல்ல. பாராளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமே நீங்க 5000 கோடி முதலீடு செய்திருக்கிறீர்கள். 4500 கோடிக்கு அரசு செய்ய முடியாது, செய்ய முடியாது, உங்களால செய்ய முடியாது. நமது ஆட்சி வந்த பிறகு அத்தனை காற்றாலை மின்சாரத்தையும் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தையும் தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். நாம தயாரிப்போம். தீர்ந்து விடுகிற வளங்கள், நிலத்தை, வளத்தை, காற்றை, நீரை நஞ்சாக்குற இந்த ஆலைகளை மூடுவோம். செய்ய முடியாத கடல் அலையில ஜப்பான் துபாயெல்லாம் கடல் அலையில தயாரிக்குது. சாலையின் இரு ஓரங்களை பாரு, டிவைடர்ல வச்சிருக்கான் அந்த காற்றாலை. காற்றாடிய வேகமா போற கார்ல அந்த காத்துல மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அந்த வரைவை 2016 ஆட்சிக்கு வந்தா எப்படி மின் உற்பத்தி திட்டத்தை இதெல்லாம் கொடுத்துருக்கேன், படிச்சுப்பாரு, மக்களரசு.com இருக்கு. செயல்படுத்த மாட்டார்கள் இவர்கள். ஏன்? இவர்கள் ப்ரொடக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், உற்பத்தியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார்கள், பர்சேஸில் வாங்குவதில் தான் முதலீடு செய்வார்கள். பிற மாநிலங்களில் பிற மாநில முதலாளிகளிடத்திலே வாங்குவதில் தான் முதலீடு செய்வார்கள். ஏன்? 20,000 கோடி, 19,500 கோடி, 25,000 கோடியை முதலீடு செய்வார்கள் வாங்குவதில். ஏன்? ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 1 ரூபாய் கமிஷன் என்று வைத்தா கூட 1000 கோடி கமிஷன் வருது. அதனால்தான் இவர்களை கமிஷன் பாய்ஸ், நாட் சீஃப் மினிஸ்டர், நாட் பிரைம் மினிஸ்டர், புரோக்கர்ஸ் என்று சொல்வதற்கான தான். பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், சீஃப் மினிஸ்டர் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர். தட்ஸ் அட் அந்நிய முதலீடை கொண்டு வருது. முதலீடே அந்நிய முதலீடு. அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையா இருந்துச்சு வெள்ளக்காரனுக்கு, இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையா இருக்க துடிக்குது. கப்பல்ல வர்த்தகம் செய்ய வந்தனா விரட்டி விட்டது விடுதலை போராட்டம். வானூர்தியில வர்த்தகம் செய்ய வரவனை வாவா என்று சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பது தேசப்பற்று. இவங்க என்ன செய்வ? அடிமை இந்தியாவில் பி இண்டியன் பை இண்டியன் தேசப்பற்று. இன்னைக்கு எவனாவது பி இண்டியன் பை இண்டியன்னா தேச துரோகம். இது ஒரு நாடுரா, இது ஒரு நாடு, இது ஒரு கேடுகட்ட கூட்டம் இது. இப்ப அறிவு வந்துருச்சு, கல்வி வந்துருச்சு, பயன் வந்துருச்சு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அப்ப மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணுவா? சீமான் கார் எல்லாம் உற்பத்தி பண்ண வேணாமா? இறக்குமதி பண்றேன், சோரை ஏற்றுமதி பண்றேன். நீ காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யற வெங்காயம், நான் வெங்காயம் பருப்பை ஏற்றுமதி செஞ்சுட்டு காரை இறக்குமதி செய்யறேன்னு சொல்றேன் வெங்காயம். இவ்வளவுதான் வெங்காயம். நீ பாரு இளநியை எப்படி அழகா வெட்டி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யறேன்னு. நீ எதையுமே பாக்குறது இல்லாம பாக்குறது. இந்த கிசு கிசு போற நீ, இந்த அவன் அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, இந்த பொம்பளை அவனோ ஓடனா அவன் அவனை வச்சிருந்தா, இதான் யூடியூப்ல பாக்க. இதெல்லாம் ஒரு தடவை பாரு, ஒரு தடவை பாரு இதெல்லாம். ஆனா 26 தேர்தல் அண்ணன் இதெல்லாம் டிஜிட்டல் ஸ்கிரீன் வச்சு போட்டு காட்டுவேன் பாரு. தென்கொரியா எப்படி கல்வியை கொடுக்குது பாரு, பாரு. ஆஸ்திரேலியா எப்படி ஆடு மாடு வளர்க்குது பாரு, பாரு. இவன் எப்படி பிரேசில் எப்படி கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பு ஒரே ஒரு வளம் தான் அவனுக்கு. மாடு கரும்பு, கியூபா வெறும் கரும்பு, உலகத்தின் சர்க்கரைக்குன்னா கியூபா. கரும்பு மட்டும்தான், சக்கரை மட்டும்தான். ஆனால் கல்வி அவன்கிட்ட, மருத்துவம் அவன்கிட்ட, போக்குவரத்து அவன்கிட்ட, சாலை போடுதல் பராமரித்தல் அவன்கிட்ட, மின் உற்பத்தி விநியோகம் அவன்கிட்ட, இந்த பரதேசியன் மாதிரி எல்லாருக்கும் கூறு போட்டு வித்துவிட்டு கமிஷன் வாங்கிட்டு போடுக்கிற கமிஷன் மண்டி கிடையாது. இவங்க
நீ ஏதோ ஸ்டாலின் பெரிய தளபதி முதலமைச்சர் சாராய வியாபாரி, அவரை போய் நீ பேசிட்டு ஏன்னா இருக்கிறத கொஞ்சம் பெரிய வியாபாரி, கண்ணுக்குட்டிக்கு பெரிய குட்டி, அது கண்ணுக்குட்டி இது பசுமாடு, அவ்வளவுதான் இது பெரிய மாடு. என்ன தேவை அளவ கூட்டு போ, போ இந்த 15,000 கொடுக்குற காசை வச்சு நீ என்ன வாழ்ந்த வாழ்ந்துற போற செழிச்சிட போற நான் பாப்பேன், மறுபடியும் வருவேன், 26 வருவல்ல என் தங்கச்சி கூட்டிட்டு வருவேன், அப்ப நீ வந்து கேப்பேன் என்ன அவன் கொடுத்த காசை வச்சு 2-3 மாளிகை கட்டி வாடகைக்கு விட்டா அவருக்கு, 1 ஏக்கர் வச்சவன் 10 ஏக்கர் வாங்கி கொடுக்குறா போல இருக்குது. வரும்போது காதில் தோடு போட்டிருப்பா, அதை விற்று அடமான வச்சுட்டு குச்சியை மாட்டி விட்டுருப்பேன், காதில் விளக்கு மாற்று குச்சி ஒடிச்சு வச்சுருப்பேன், அதானே குச்சி. எங்கள் அம்மாலாம் அப்படி தான், எங்கள் அப்பா தோடை கழட்டிவிடும் விளக்கு மாற்றி குடிச்சு தான், ஓட்டை தூந்துடப்படாதுல்ல, புருஷன் திருப்பி தருவான் என்னைக்காவது மாட்டலாம் மாட்டலான்ட்டு கடைசியாக போக வேண்டியதுதான், அதானே. இது ஒரு பொழப்பு, இது ஒரு கர்மம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி, அந்த வளர்ச்சியைத்தான் அதில் வருகிற பொருளாதார மேம்பாடு, அந்த பொருளாதாரத்துக்கு பேர் தான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். தாய்மை பொருளாதாரம் சீமான், இவன் மேக் இன் இந்தியா, மற்றவனெல்லாம் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் ஜெர்மன், நாங்கள் அப்படி கிடையாது. தமிழ்நாடு ஒரே ஒரு மேட் இன் குவாட்ரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, இது மேட் இன். நீ என்ன தயாரிச்சிருக்க, கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, இந்த வேற என்ன தயாரிக்க, குங்குமம், திருநீர், ஒரு இயலவும் கிடையாது உனக்கு, ஒரு அறிவு சாப்பிடுறதாவது எப்படின்னு தெரியுதா? ரொம்ப நாளா நாங்கெல்லாம் எங்க வீட்டில் சாப்பிடும்போது என்னப்பா பல்லு போன மாதிரி சவக்கு சவக்குன்னு சாப்பிட்டு அள்ளி முழுங்குப்பா, அது அப்படியே மென்னு சாப்பிட்றது அவ தருத்திரம் சொல்லி வளர்த்து விட்டாங்க. எங்க அப்பாவை சந்தி, எங்க அப்பா சொல்றாரு, டே பசித்து உன், மசித்து உன், ரசித்து உன், ருசித்து உன், குடலுக்கு பல்லு இல்லடா. ஆமா குடலுக்கு பல்லு இல்ல, அப்போ வாயிலே ஜீரணிச்சிடணும்டா, 32 பல்லு இருக்கிறது, ஒவ்வொரு உணவையும் 32 முறை மெல்லணும்டா, தண்ணீரை உண்ணணும்டா, உணவை குடிக்கணும்டா, உமிழ் நீரோட சேர்ந்து தண்ணீரை குடிக்கணும், உணவை குடிக்கணும், அப்ப அதுல இன்சுலின் சுரந்துடும், சர்க்கரை நோய் என்று எட்டியே பார்க்காதடா, இனிமேலாவது கடைப்பிடிங்க தயவு செய்து என் தம்பி தங்கைகள், நல்லா மென்னு உமிழ் நீரோட குடிங்க, உணவை உண்ணுற முறை பசித்து உண், நேரத்துக்கு சாப்பிடணும், சதி நம்பிடாத, பசிச்சு சாப்பிடணும் விதி, நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்டுருங்க, சாப்பிட்றாத தயவு செய்து சாப்பிட்றாத, பசிச்சு சாப்பிடு, பசித்து சாப்பிடு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். யாரு? அமெரிக்காவில் எம்வேர்டு ஹூப்பர்னு ஒரு, எம்வேர்டு ஹூப்பர்னு ஒரு டாக்டர், எங்க அப்பா தான் எழுதியிருக்கிறார், நம்மால்வார் நீ படிக்க மாட்டா, படிச்சவன் சொல்றது கேட்டுக்கு, எம்வேர்டு ஹூப்பர். அவர்கிட்ட ஒரு 16 பெண் வருது, ஒவ்வாமை, அலர்ஜி, தண்ணி குடிச்சா கூட வாந்தி வந்துருது, எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துருது. இந்த நோய்க்கு அவரும் ஒரு வாரமா மருந்து கொடுத்து கொடுத்து பாக்குறாரு, வாந்தி வந்துகிட்டே இருக்கு. வீட்டுல போய் ரொம்ப அப்படியே படுத்து வச்சிருக்கும் போது கனவு வந்துருது, கனவுல அந்த நோய் அவருக்கு வந்துருது, நோய் கனவுல உருவமா வந்து நின்றுகிட்டு, எனக்கு நோயாளிக்கு இடையில நீ யாரடே அப்படின்னு கேக்குது. அவருக்கு ஒரு சிந்தனை தட்டி விறுவிறுன்னு வந்து ஹாஸ்பிட்டல் திறந்து அந்த பொண்ணை ஒரு அறையில போட்டு பூட்டி விட்டு வீட்டுக்கு போயிடுற, ஒரு வாரமா போய் பார்க்கவே இல்லை, ஒரு வாரம் கழிச்சு திறக்கிறாரு, அப்படி கிடக்குது, தண்ணியில் வர்றாரு, தண்ணி கேட்குது, தண்ணியை கொடுக்குறாரு, வாந்தி வெல்ல, பசிக்கு கேட்குது, சாப்பாடு கொடுக்குறாரு, வாந்தி வெல்ல. இவர் மருத்துவ குறிப்பில் கீழே எழுதுறாரு, எம்பேடு குக்கர், எம்பேடு குப்பர் எழுதுறார், சாப்பிட்டது சீரணிச்சிருச்சா என்று பார்த்து விட்டு சாப்பிடவும், நல்லா உண்ட உணவை செரித்த பிறகு சாப்பிடவும். குறிப்பு நம்மப்பா, அடே எம்பேடு குக்கர், உன்னுடைய பரம்பரை உருவாகிறதுக்கு முன்பே, கருவாகிறதுக்கு முன்பே எங்க தாத்தன் ஒருத்தர் எழுதியிருக்கான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்டது செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்றா, மருந்தே தேவைப்பட வர உடம்புக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டா. எங்கால் இன்னொருத்தி வாரா, எங்க அப்பத்தா ஒருத்தி வாரா, அவை பாட்டி வல்லவே நல்லா தான் எழுதியிருக்கான், ஆனால் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதுவே புது கவிதை மாதிரி ஒன்னே முக்கால் அடியிலாம் இருக்கு. இவன் என்ன செய்யறா, ரொம்ப பெருசா இருக்கு, படிக்க பிள்ளைய கஷ்டப்படுவாங்க, இதை ஒரு மாத்திரையில் அடக்கும், ஒரு கேப்சூலை சுருக்கி, இந்த கஷாயத்தை கேப்சூலை சுருக்கி பசித்து பூசி போயிடுறான். தயவு செய்து இதை கேளுங்க, டாக்டர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, பசிச்சவன்னா சாப்பிடுங்க, பசிச்சு சாப்பிடுங்க, நோயே இருக்காது. ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி,
மூன்று வேளையும் உண்பவன் ரோகிங்கிறான், நோயாளிங்கிறான். ரோகினா நோயாளி. பார்த்து சாப்பிடுங்க. ஒரு சீன ஞானி கிட்ட போயிட்டு, ஐயா இறையன் வழி இருக்கிறாரு. ஒரு சீன ஞானி கிட்ட போயிட்டு கன்ஃபியூஸ், இந்த மாதிரி ஒரு புத்தகம் இந்த பிக்கு கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேட்குறான், எப்பெல்லாம் மனிதர்கள் சாப்பிட்லாம்னு. சாப்பாடு இருக்கிறவன் பசிக்கும் போது சாப்பிட்லாம், சாப்பாடு இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிட்லாம். அப்படி மாதிரி சாப்பாடு இருக்கிறவர்கள் பசிக்கும் போது சாப்பிடுங்க, இல்லாதவன் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. இவ்வளவுதான், இதுதான் கோட்பாடு. நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இதுதான், இதை புரிஞ்சுக்கிட்டு வேலையை செய்யணும். சாப்பிட்றது இப்படின்னு கூட தெரியல நமக்கு. உறக்கம், 8 மணி நேரம் உறக்கம்னு நம்பாத நம்பாத. உலகத்தில் சாதிச்சவனெல்லாம் மிக குறைந்த நேரம் தூங்கி வந்தான். எனக்கு தூக்கம் வர்றதில்லை பல இரவுகள், உனக்கு தெரியும், காரணம் நீங்கள்லாம் தான். பல இரவுகள் தூக்கம் வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுத்தத்தில் அப்படி பிறல்வேன். அப்போ இந்த மாதிரி இரும்பது பண்ணும்போது ஒரு சித்தர் என்னை சந்தித்து, சிமான் நீ இதுக்கு போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, உனக்கு தாகம் எடுத்தால் நாக்கு வர்றதில்லை, பசிச்சா ஒரு பசிக்குதுங்கிற உணர்வு வர்றதில்லை, சாப்பிட்றீல்ல, அது மாதிரி உறக்க வந்தால் உடம்பு ஓய்வு எடுத்துக்கிறோம், நீ போட்டு குழப்பிக்காத, உனக்கு எப்போ தேவையோ உடம்பு போய் ஓய்வு எடுத்துக்கிறோம், நீ பாடு வேலை செஞ்சுட்டு தூக்கம் வந்து வரும்போது தூங்கிடு, அவ்வளோதான். அதை தான் அண்ணன் செய்கிறேன். நீ உலகத்தில் எல்லா சாதனைகளையும் எடுத்துப்பாரு, குறைந்த நேரம் தான் தூங்கியிருக்கேன். நீ சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா, அதிகாலையில் வெடித்து துடித்து எழுங்கிறான், பட்டக்குன்னு எழுறாங்கிறான். போட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரியாத, நீ நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தபடி வாழுங்க. உன் இனத்தின் தொன்மையை நீ அறியணுமா, நீ எவ்வளவு பெரிய மூத்த இனம், உன் பரம்பரை பற்றி நீ தெரியணுமா, போ. இன்னும் மலைகளுக்கிடையே எத்தனையோ மூலிகைகள் இருக்கிறது, போ, போய் தேடு. இதில் எதை உண்ணலாம், எப்படி சமைத்து உண்ணலாம், இதை உண்டால் எது எந்த நோயை குணப்படுத்தும், இது எதற்கு நல்லது என்று கண்டறி. அப்ப தெரியும் உன் பரம்பரை எவ்வளவு மூத்தது, உன் தொன்மம் எவ்வளவு என்று. இந்த முருங்கைக்கீரையை இப்படி சமைக்கணும், இதுல இரும்பு சத்து அதிகம், இந்த வல்லாரை பொன்னாங்க நீ சாப்பிடணும், இது கண்ணுக்கு நல்லது, முருங்கைக்காய் இதற்கு நல்லது, தக்காளி இதுக்கு நல்லது, இந்த ஈரலை சாப்பிட்டால் இது இரும்பு சத்து இவ்வளவு. டேய், நம்ம முன்னோர்கள் மாறி இதெல்லாம் கண்டுபிடிச்சு பாரு, பல செடியை தின்னு செத்துருப்பான். அதுல ஒருத்தன் கண்டிருக்கான் பாரு, இந்த கீரை நல்லா இருக்கு, இந்த கீரைக்கு இதை போட்டு சமைக்கணும், இந்த காய்க்கு இப்படி போடணும், இதுக்கு சீரகம் போடணும், இதுக்கு சோம்பு போடணும், இதுக்கு வெள்ளைப்பூண்டு போடணும், இதுக்கு இஞ்சிய போடணும். இதை கண்டுபிடிக்கிறதுல நீ சாதாரண இல்ல ராஜா, இதை தேடி போனே என்றால் உன் பரம்பரை எவ்வளவு மூத்தது என்பதை உனக்கு தெரிஞ்சிடும். நீ இன்னைக்கு எதை படிக்கிற, திருக்குறள், சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி, 500, 1010, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, எல்லாம் படிக்கிற, எல்லாம் படிக்கிற. எங்க படிக்கிற, கல்லூரியில், முதுகலையில, தமிழ் இலக்கியத்துல, PhD ஆய்வுல, எல்லாம் படிக்கிற. இந்த வள்ளுவன், இந்த இளங்கவடிகள், இந்த திருத்தக்கத்தேவன், இவங்களுக்கெல்லாம் எவன் வந்து தமிழ் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிற, ஒரு சொற்பிழை பொருள்பிழை எதுவுமே இல்லாது ஒரு அறநெறியை போய் பாடியிருக்கான் நம்ம அவ்வை, நம்ம பாட்டி எல்லாம் பாடியிருக்கானா, இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியரை ஒரு தடவை தேடு, உன் மொழியின் தொன்மை என்ன, உன் இனத்தின் பெருமை என்னன்னு தெரிஞ்சு. எவ்வளவு செழுமையான ஒரு இந்த இலக்கிய இந்த அறத்தை பாடி வச்சிருக்க நம் முன்னோர்கள். இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பட்டிமன்றத்தில் பேசி அப்படி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலக என்று தொல்காப்பியம் சொன்னது போல அப்படித்தானே பாடிட்டு உடனே எப்படி இருக்கு பாரு. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரம் பாடியது போல பட்டிமன்றத்தில் எழுதுன இளங்கோடிய போய் செத்து போயிட்டான். இவன் தட்டிட்டு பாக்கெட்ல பணத்தை வாங்கிட்டு போயிட்டு இருப்பான், இவன் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கான், எழுதினவன் எவனும் போட்டதுக்கு இல்ல. அப்ப 8000 ஆண்டுக்கு முன்னாடி இவ்வளவு செழிப்பு, இன்னைக்கும் பேசி ரசிக்கத்தக்க இலக்கியங்களை பாடி வச்ச அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் யாரா? இந்த திராவிட திருடங்க சொல்லுவாங்க, நாங்க தான் உங்களை படிக்க வச்சோம். நான் கேட்டேன், எதை படிக்க வச்சா? இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, இதுதானே இந்த திருக்குறள்,
இதெல்லாம் எழுதினவனை அவன் படிக்க வச்சது? உங்க தாத்தாவா, உங்க பாட்டனா? வெறுப்பு வருமா வராத? இன்னும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கெல்லாம் வேலை கருணாநிதி தான் போட்டு கொடுத்தாரு. திராவிட அரசு கருணாநிதி தான் உங்களை முதன் முதலாக நீதிபதி ஆக்கினார். யார்? நம்ம ஐயா அம்பேத்கராஜன் சொன்னார் பாருங்க, அவர் தான் அப்படின்னு. நாங்க தான்டா உங்களையே முதலமைச்சர் ஆக்கணும். டேய், நீ உட்கார்ந்துருக்க நாங்களே நாங்க ஓட்ட பிச்ச. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் உட்கார்ந்துருக்கு, எங்க ஆத்தால போய் நாங்க அண்ணன் தம்பி ஓட்ட பிச்ச. இவர்கள் நிரந்தரம் என்று ஆடுகிறார்கள். இந்த பதவி நிரந்தரம் என்று சோழ சேர சேர சோழ பாண்டிய பேரரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு. நீ எம்மாத்திரம் ஒரு கோட்பாடும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, ஒரு குட்டிச்சவரும் உனக்கு கிடையாது, ஒன்னும் கிடையாது. நீ கோட்பாடு திராவிடத்துக்கு தான் இந்த விக்கிர வண்டியில எல்லாம் ஓட்டு போடுறானா? நீ கொடுக்கற அந்த லட்டுக்குள்ள கொடுக்குற மூக்கு தீ வேட்டி செய்யல. ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமில்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்டுக்கு அந்த பூத்துக்கு நான் வேட்டி செல்ல கொடுக்குறேன், எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு லட்டுல மூக்குச்சி கொடுக்குறேன், எனக்கு ஓட்டுக்குள்ள கொடுக்குறேன். அதுல ஒரு அண்ணன் வந்து இவன் எப்படின்னு தெரியல, போன தடவை வெறும் 80 ஓட்டு தான் வன்னியர் பகுதியில் எங்களுக்கு விழுந்திருக்கு, அதனால என்ன பண்ணலாம், பூராத்துக்கும் கறிச்சோரா போட்டுருமாடா ஒரு வாரம். அதனால நம்ம பிள்ளைய ரொம்ப கறிச்சோறு சாப்பிடணும்னு போங்க, நம்ம அண்ணன் தான் போடுவாரு, அண்ணன் அனுப்பி விட்டாரு, போய் கறிச்சோரை சாப்பிட்டு வந்துருங்க. என்ன இந்த நிலையில் நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்றால் சீமானோட கடமை, அவன் தம்பி தங்கையினுடைய கடமை, அபிநயாவோட கடமை, அப்படி இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய பிறவி கடமை வரலாற்று பெரும்பணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கு கையளிக்கப்பட்ட கடமை. நான் மாறுகிறேன் என்று நீங்கள் மாறினால், ஒவ்வொருவரும் மாறினால், அடுத்த நொடியில் மாற்றம், அடுத்த நொடியில் மாற்றம். அந்த மாற்றம் என்னிலிருந்து பிறக்கணும், உன்னிலிருந்து பிறக்கணும், நம்மிலிருந்து பிறக்கணும், இந்த விக்கிரவாண்டி என்கிற மண்ணிலிருந்து பிறக்கணும். சுந்தரரும் அப்பரும் ஞானசம்பந்தரும் இருந்து பாடிய திருத்தலத்தை கொண்ட இந்த இடத்தில் ஒரு திருத்தம் நடக்கட்டும், தூய அரசியல் இங்கிருந்து பிறக்கட்டும். அன்பிற்குரிய மக்களே, அருமை சொந்தங்களே, என் ஆறுயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். என் தங்கையின் வெற்றி தமிழ் கட்சியின், தமிழ் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்று கருதாதீர்கள், தமிழ் பேரினத்தின் வெற்றி, அதன் இனமானத்திற்கும் தன்மானத்திற்கும் கிடைத்த வெற்றி என்று கருதுங்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு ஜூலை 10 நடக்கிற வாக்குப்பதிவில் ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக்கு சின்னத்திலே, வாக்கு பெட்டியிலே 2வது இடத்தில் இருக்கிற என் தங்கை அபிநயாவிற்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நாளைக்கு பண்ணுங்க, நாளைக்கு அண்ணன் ஊருக்கு போறேன், போயிட்டு அடுத்த